தேனியில் மூன்று சக்கர மிதிவண்டி கிடைக்காத காரணத்தினால் சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஊர்ந்து சென்று வருகிறார் வயதான மூதாட்டி ஒருவர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி 1வது வார்டில் வைத்தியநாதபுரம் பகுதியில் வசித்து வருபவர் ராமுத்தாய் என்ற 70 வயது மூதாட்டி. கணவன் மற்றும் மகன் இறந்துவிட்ட நிலையில் நியாய விலைக்கடையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டும் முதியோர் உதவித்தொகை மூலமாகவும் வாழ்க்கையை ஓட்டி வருகிறார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு விபத்தில் மூதாட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. உதவிக்கு வேறு யாரும் இல்லாத காரணத்தினால் அனைத்து தேவையையும் மூதாட்டி ராமுதாயே பார்த்துக் கொள்கிறார். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ராமுத்தாய் சாக்கினை தரையில் விரித்து அதில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கை நகர்த்தி செல்கிறார். 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நியாய விலை கடைக்கு பொருட்களை வாங்கவும் முதியோர் உதவித்தொகையை வாங்கவும் அவ்வப்போது சாலைகளில் ஊர்ந்து செல்வது காண்போரை கண்ணீரில் ஆழ்த்துகிறது. ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது கடந்த 10 ஆண்டுகளாக சாலையில் ஊர்ந்தே செல்கிறார். ஒரு சில சமயங்களில் ராமுத்தாய்க்கு பொருட்களை அக்கம் பக்கத்தினர் உதவுகின்றனர். தனக்கு பலமுறை 3 சக்கர மிதிவண்டி கேட்டு உடல் ஊனமுற்றோர் அலுவலகம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் இருப்பதாக தழும்பு தழும்பு தெரிவிக்கிறார். நடமாட்டம் இல்ல, தவந்துகிட்டு இருக்கிறேன், கையை ஊண்டி தேன் போகலான, எங்க போனாலும் எந்த பொருள் வாங்கவும் கூலியால பிடிச்சாலும் நம்ம 10 ரூபா கொடுக்கணும், அந்த 10 ரூபா காப்பி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் போறீஞ்சாமே. ஒரு பொருள் கொடுங்க சாமி, நான் போய் ஏறி உட்காந்து தள்ளிக்கிட்டு போறாக்குள்ள ஒரு பொருள் கொடுங்க சாமி சைக்கிள் மாதிரி. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட மூதாட்டி குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்.